ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ தமிழ் தகுதி தேர்வு எல்லாருக்கும் எஸ்ஐயில் எப்படி இருந்ததுன்னு அவங்களுக்கே தெரியும், ஓரளவுக்கு சுலபமாக தான் இருந்தது. ஸோ நம்ம வந்து பெருசாக நினச்சிட்டு சின்னதை வந்து பிரச்சனை வந்து ஆறப்போட்டுறோம் நம்புகிறேன், ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து மெயின்ஸ் மெயின்ஸ்னு அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தமிழ் தகுதி தேர்வு வந்து அந்தளவுக்கு யாருமே அதை கடினமாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஸோ அது நார்மல் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனால் ஒன்று நினைவில் கொள்ள வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தகுதி தேர்வில் ஃபெயிலான நம்மளுடைய மெயின்ஸ் பேப்பரே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம தமிழ் தகுதி தேர்விலையும் கிளியர் பண்ணணும்ன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுவாக தான் இருக்கு. ஸோ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணமும் அதிக அளவில் கவர் பண்ணியிருந்தாங்க, செய்யுளும் அதிக அளவில் எடுத்திருந்தாங்க, அதாவது இலக்கியத்திலிருந்தும் அதிக அளவில் எடுத்திருந்தாங்க. ஸோ அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணுறதுல தான் இருக்கணும். ஏன்னா நம்மளை வந்து நம்மளே அறியாமல் இதுவாக அதுவான்னு யோசிக்கிற அளவுக்கு நம்மளை தள்ளிடுச்சு தமிழ் தகுதி தேர்வு. ஸோ எல்லாருமே ஒரு யாரும் என்ன ரெண்டு கமெண்ட் பார்த்தேன், தமிழ் தகுதி தேர்வில் அவங்க ஃபைலாக இருக்காங்க, மெயின்ஸில் ஓரளவுக்கு மார்க் எடுத்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பிரயோஜனம், அதை திருத்தவே மாட்டாங்களா என்ன தான் நம்ம கரெக்ஷன்ஸ் பார்த்தாலும். ஸோ அப்போ நம்ம தமிழ் தகுதி தேர்வு ஃபோக்கஸ் பண்ணி ஓரளவுக்கு மார்க் எடுக்கணும். ஸோ அதனால தான் முப்படைய நியூ இனிஷியேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய செய்யுள் இலக்கண முறைநடை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ கூட சேர்ந்து இதை கவனிச்சாலே போதும், நீ படிக்கலாம் வேண்டாம், இதை கூட சேர்ந்து கவனிச்சாலே ஈஸியாக என்ன பண்ணிடலாம், உன்னால மார்க்கை எடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் இன்று முதல்ல ஆறாம் வகுப்பு பொது தமிழுடைய செய்யுள் பகுதி ஃபுல்லாக இன்னைக்கு பார்த்துட போகிறோம். ஸோ அதுவே உனக்கு எக்ஸாக்டாக மைண்டில் வந்துடும். ஃபஸ்ட்டு ஆறாம் வகுப்பு செய்யுள்ள வந்து பாரதிதாசன் அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறது இவ்வளோ ஒன்றே பாயிண்ட் தான், இதை உட்காந்து படிங்க. ஏன்னா இதுலேருந்து இப்போ ரீசெண்டாக இதுலே வந்திருந்தது, இப்போ தமிழ் தகுதி தேர்விலே கேள்விகள் வந்திருந்தது, அதை நான் என்னன்றதை நான் சொல்றேன். தமிழுக்கு அமுது என்று பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் தான். ஸோ பாரதிதாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழை பற்றியும் சரி, தமிழை விட புரட்சி மிகு கருத்துக்களை அதிக அளவில் வந்து மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் தான் பாரதிதாசன் அவர்கள். ஸோ ஒரு அதனாலதான் அவருக்கு என்ன பேருன்னு சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா புரட்சி கவி, தமிழை வந்து அழகாக பாடினதுனால பாவேந்தர். அப்போ பாவேந்தர் புரட்சி கவின்றதெல்லாம் பாரதிதாசன் அவர்களுடைய சிறப்பு பெயர்கள். அதாவது புரட்சி மிகு கருத்துக்களை, அதாவது வந்து சுதந்திரத்திற்கு எதிரான புரட்சி மிகு கருத்துக்களையும் கூறியவர். அதே நேரத்தில் பாவேந்தர் தமிழை பற்றி அழகான வர்ணனைகள், சங்கீத முழங்க அந்த மாதிரி இதெல்லாம் சொன்னது யாரு, பாரதிதாசன் அவர்கள் தான். அதனால தான் அவருக்கு பேர் பாவேந்தர் புரட்சி கவின்னு சொன்னாங்க. அப்ப தமிழுக்கு அமுது என்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் யாரு, பாரதிதாசன் அவர்கள் தான், ஓகேவா? அப்ப இன்ப தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாலும் என்ன, பாரதிதாசன் அவர்கள் தான். அப்ப தமிழ் என்பது இன்ப தமிழ், இன்பமா இருக்குதையா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தமிழை கேட்கும் போது. அப்ப அந்த தமிழ் எழுதி யாரு, பாரதிதாசன், ஓகேவா? அப்புறம் இன்ப தமிழ் என்ற பாடலின் ஆசிரியர் யார், பாரதிதாசன். அப்ப அதுவும் வந்துருச்சா. அப்ப பாரதிதாசன் அவர்களின் சிறப்பு பெயர் என்ன, பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லலாம், இல்லைனா புரட்சி கவி, புரட்சி மிகு கருத்துக்களை சொன்னதுனால. அதுக்கப்புறமா இந்த வார்த்தைகளை கவனிச்சா தெரியும் என்ன கேள்வி வந்திருக்கும் இந்த முறை தமிழ் தகுதி தேர்வுல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொதுவுடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன். இந்த நாலு நூல் பேரும் கொடுத்திருந்தாங்களா தமிழ் தகுதி தேர்வில், இந்த நாலு நூல்கள் பெயரையும் கொடுத்து எது தவறானது அப்படின்னு கேட்டிருந்தாங்க, கரெக்டா? அப்ப இதை படிக்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதாவது பெண் கல்விக்காக பாடுபட்டவரும் பாவேந்தர் பாரதிதாசன், அது மட்டும் இல்லாம சில பொது வாழ்க்கையில சில விஷயங்களுக்காக புரட்சி மகமான கருத்துக்களை சொன்னவரும் யாருதான், பாவேந்தர் பாரதிதாசன். அப்ப இது மூன்று பேர் பெண் கல்விகளை பற்றி, பெண்களை பற்றி கூறியது, பெண் கல்வி, கைம்பெண், மறுநமனம் எல்லாமே பெண்களை பற்றி பேசியது. பொது உடைமை என்பது பெண்களை பற்றி பேசாத ஒரு நூல், அதனால அதுதான் வந்து வெளியே போச்சு ஆட் மேன் அவுட்ல. சோ அப்ப தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொதுடைமை இதற்றை பத்தி பாடினதெல்லாம் யாரு, பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அப்ப நாளைக்கு உனக்கு கேட்கவே கேட்கலாம், கைமேன் என்ற நூலின் ஆசிரியர் யார், கைமேன் போன்ற கருத்துக்களை கூறியவர் யாருன்னு கேட்டாலும் யாருதான், பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தான். சோ பாரதிதாசன் அவர்களின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம், பாரதிதாசன் அவர்களின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அப்ப பாரதிதாசனை பத்தி நம்ம ரியல் ஃபேக்ட் என்னென்ன படிச்சோம், இப்ப ஜஸ்ட் ஜி கால் தான், பாரதிதாசன் அவர்களின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். சோ ஜஸ்ட் ரீகால் தான், பாரதிதாசன் அவர்களின் இயற்பெயர் என்ன, கனக சுப்புரத்தினம். பாரதிதாசன் என்ன நூலை எழுதினா தமிழுக்கு அமுது என்ற பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொன்னது யாரு, பாரதிதாசன் அவர்கள் தான். இன்ப தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் அவர்கள் தான். அவரின் சிறப்பு பெயர்கள் என்ன, பாவேந்தர் புரட்சி கவி. தமிழ் அது கைம்பெண், மறுமணம், இன்னொன்னு என்ன, பெண் கல்வி, பொதுவுடைமை, பகுத்தறிவு, இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் புகுத்தி தன் பாடல் வழியை புகுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தான். அப்ப ஈஸியா ஞாபகம் வந்துருச்சா, அப்ப பாரதிதாசனை பத்தி நம்ம படிச்சிட்டோம். அடுத்தது பாவலரேரும் பெருஞ்சித்தினரார், பாவலரேரும் பெருஞ்சித்தினரார், அவரை பத்தி சொன்னது இந்த விஷயங்கள் தான். இதுவும் நமக்கு வந்திருந்தது, கொய்யாக்கனி இந்த வார்த்தை வந்திருந்தது தமிழ் தகுதி தேர்வுல, பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் கொய்யாக்கனின்னு வந்திருந்தது, ஓகேவா? சோ இப்ப இவரை பத்தி நம்ம பாடலாம், பாக்கலாம். தமிழ் கும்மி, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி என்ற பாடலை
பாடியவர் யாரும் பாத்தீங்கன்னா பாவலரே அவர்கள் பெருஞ்சித்தினரார் அவர்கள். சோ அவர் பெருஞ்சித்தினரின் சிறப்பு பெயர் அவர் முன்னாடி வந்து இருக்கிற இந்த பாவலரே தான். எப்படி பாரதிதாசன் அவர்களுக்கு முன்னாடி இருந்த பாவேந்தர் அப்படின்றது அவருடைய சிறப்பு பெயரோ அதே மாதிரி பெருஞ்சித்திரனார் அவர்களின் சிறப்பு பெயர் என்ன பாவல ரேரு. ஓகேவா, இவர் வந்து 1973 மதுரையில கூடிய மாநாட்டு அதாவது தென்மொழிகளை காக்க மாநாடு கூடியது அப்போது தம் பாட்டுக்களால் தமிழுக்கு வந்து அதிக பங்காற்றினார். அதாவது தென்மொழிகளை ஆதரிக்கும் வண்ணம் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி கூடி மதுரையில வந்து போராட்டம் வெடிச்சுச்சு. அப்ப வந்து தன்னுடைய பாட்டு மூலமா தமிழுக்காக நல்லா வந்து என்ன பண்ணார் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். அதனாலதான் அவரை பாவலரேரு அப்படின்ற பட்டமே அவருக்கு அதனாலதான் கொடுத்தாங்க. ஓகேவா, அப்போ கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடினா பாவலரேரு பெருஞ்சித்தினர் அவர்கள், அவருக்கு சிறப்பு பெயர் பாவலரேரு. பெருஞ்சித்தினாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம், மாணிக்கம் துரை மாணிக்கம் பெருஞ்சித்தினரார். நான் நல்லா சொல்லியிருந்தேன் பெருஞ்சித்திரம்னா பெரிய சித்திரம், பெரிய சித்திரம்னா அந்த காலத்துல யார் வரைவாங்க ராஜா ராணி இவங்கள தான் வந்து என்ன பண்ணுவாங்க இதுவே பார்த்திருப்பீங்க பாகுபலி படத்திலே வந்து அனுஷ்காவை பெருசா வந்து வரைஞ்சி வச்சிருப்பாங்க பேரழகி இவள் போல் காணவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்பாங்க. அப்போ அனுஷ்காவை அப்படி பெருசா ராஜா பெருஞ்சித்திரமா வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அவ கையில என்ன கல்லு எல்லாம் போட்டு ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருப்பான் மாணிக்க கற்கள். அப்ப மாணிக்க கற்கள் துரை மாணிக்கம். அப்ப பாவலரேரு பெருஞ்சித்திரர் அவர்களின் இயற்பெயர் மாணிக்கம். பெருஞ்சித்திரம்னு ஒரு பெருசா சித்திரம் வரைஞ்சு வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அதுல கையில போட்டிருக்க நகையில எல்லாம் என்ன கல் இருக்கும் மாணிக்க கல் இருக்கும். அப்ப பாவலரேரு பெருஞ்சித்திரர் அவர்களின் இயற்பெயர் என்னது துரை மாணிக்கம் மாணிக்கம். அப்ப அவருடைய இயற்பெயர் பாரதிதாசன் அவர்களின் இயற்பெயர் கனக சுப்பரத்தினம். ஓகே, அடுத்தது கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியவர் இவர் தான். அப்ப கொய்யாக்கனி என்ற நூலின் ஆசிரியர் கேட்பாங்க யார் அது பாவலரேரு பெருஞ்சித்தினரார். அப்போ கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் இதெல்லாம் யார் எழுதுந்து பாவலரேரு பெருஞ்சித்தினரார். பாவலரேரு அவர்கள் நடத்திய இதழ்கள் தனித்தமிழும் தமிழனையும் பரப்பிய பாவலர். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து எதுல கேட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுவே ரீசெண்டா குரூப் டூலே கேட்டிருந்த ஒரு க்வெஸ்சன். ஓகேவா, பாவலரேரு பெருஞ்சித்தினரார் இருக்காருல்ல அவர் நடத்திய தமிழையும் தமிழ் உணர்வையும் வளர்க்கக்கூடிய பாவலர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாவலரேரு பெருஞ்சித்தினரார். அவர் நடத்திய இதழ்கள் தேன்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம். அப்ப பாவலரேரு பெருஞ்சித்தினரான் அவர்களால் நடத்தப்பட்ட இதழ்கள் தேன்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம். சோ அப்ப பாரதிதாசன் அவர்களால் நடத்தப்பெற்ற இதழ் என்னன்னு பாத்தீங்கன்னா குயில். அதை நான் உனக்கு சொல்ல மறந்துட்டேன். பாரதிதாசன் அவர்களால் நடத்தப்பட்ட இதழ் எது குயில். குயில் என்ற மாத இதழை நடத்தினார். அப்ப பெருஞ்சித்தினர் பத்தின இதுதான். அடுத்தது வேற ஒண்ணு என்ன சொல்லியிருக்காங்க தமிழ் கும்மின்னு சொல்லியிருக்காங்களா இந்த பாடல் இடம்பெற்ற நூல் என்னது கனிச்சாறு. இந்த பாடலில் உள்ள தொகுதிகள் 8. நான் ஆல்ரெடி இதுக்கு சொல்லியிருந்தேன் பெருஞ்சித்தினர் தமிழ் கும்மி அப்படின்னாலே கும்மு கும்முன் கும்மனா என்ன வரும் ஜூஸ் மாதிரி வந்துடும் கனிச்சாறு. கும்மு கும்முன் கும்மனா ஜூஸ் வந்துடும் கனிச்சாறு. அப்ப அதுல எத்தனை தொகுதிகள் இருக்குன்னா 8 தொகுதிகள். 8 பேர் சேர்ந்து கும்மனாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தமிழ் கும்மி கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடின்ற பாடலை பாடியது யாரு பாவலரேரு பெருஞ்சித்தினர். அவருடைய சிறப்பு பெயர் பாவலரேரு. அவருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம் மாணிக்கம் சொல்லலாம். ஓகேவா, அவர் என்னென்ன இதெல்லாம் நடத்தினாரு தமிழ் இன்பம் சாரி தமிழ் சிட்டு தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் போன்ற இதழ்களை நடத்தியிருக்காரு. அதே நேரத்துல அந்த தமிழ் கும்மின்ற நூல் எதுல வந்து இடம்பெற்றிருக்குன்னு பாத்தீங்கன்னா கனிச்சாறு. அங்க மொத்தத்து எத்தனை தொகுதிகள் இடம்பெற்றிருக்குன்னா 8 தொகுதிகள். ஓகேவா, சோ இதுதான் அவரை பத்தின ஒரு டீடைல். ஓகேவா, ரெண்டு பேரை பத்தினது பாத்துட்டோம். மூணாவது சிலப்பதிகாரம். ஓகேவா, சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்துல ஒரு நிறைய பேர் இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க இந்த ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க திங்களை போட்டிருந்தும் திங்களை போட்டிருந்தும் அங்கன் உலகு ஞாயிறு போட்டுறதும் ஞாயிறு போட்டுறதும் இங்க மாமழை போட்டுறதும் மாமழை போட்டுறதும் வரும். அப்போ திங்கள் என்றால் நிலவு, திங்கள் என்றால் நிலவு, ஞாயிறு என்றால் சூரியன், அதே மாதிரி மழை மாமழை என்றால் மழை. சோ இந்த மூணு பேரையுமே போற்றி பாடக்கூடிய ஒரு நூல் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம். அப்போ திங்களை போற்றுதும் திங்கள் ஞாயிறு மற்றும் மழையை போற்றி பாடக்கூடிய ஒரு வகை நூல் வகை என்னன்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் இளங்கோவடிகள். ஓகேவா, தேன் நிறைந்த இது நல்லா ஞாபகம் வச்சுங்க அத்தி மலர்னு ஒரு மலர் இருக்கும் அதாவது அத்தி மரத்துல பூக்கக்கூடிய அந்த மலர் தேன் நிறைந்த அத்தி மலர் மாலையை அணிந்தவன் யாருன்னு பாத்தீங்கன்னா சோழ மன்னன். சோழ மன்னர்கள் எதை அணிந்து விரும்பி அணிந்திருப்பார்கள் தேன் நிறைந்த அத்தி மர மாலையை அணிந்திருப்பார்கள். காவிரி ஆறு பாயும் நாடு ஆள்பவனும் யார் தான் சோழ மன்னன் தான். அப்ப சோழ மன்னன் ஆளக்கூடிய நாட்டில் என்ன வகையான ஆறு பாயும் காவேரி ஆறு பாயும். நான் அதை அன்னைக்கே உனக்கு சொன்னேன் ராஜராஜ சோழன் அவர்கள் கட்டிய பெரிய கோயில் எங்க இருக்கு தஞ்சாவூர்ல இருக்கு. தஞ்சாவூர்ல என்ன நதி பாயும் காவேரி நதி தான் பாயும். அப்போ தஞ்சை கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க. அப்ப தஞ்சாவூர் கங்கை நதி சாரி
கங்கைன்னு சொல்லிட்டு. நான் காவேரி தான் பாயும். அப்ப எதுல வந்து காவேரி நதி பாயுது? தஞ்சையில பாயுது. அப்ப தஞ்சை ஆண்டவர்கள் சோழர்கள். அப்ப காவேரி ஆறும் பாயின் நாட்டை ஆளும் மன்னன் யாரு? சோழ மன்னன். சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இது எல்லாருக்குமே தெரிஞ்சவனுதான். ஆனா இளங்கோவடிகளின் மரபுன்னு ஒண்ணு இருக்கு, அது சோழ வம்சத்துல வந்தது கிடையாது. எந்த வம்சம்? சேர வம்சம். சேர மரபை சேர்ந்தவர் தான். சோ இளங்கோவடிகளின் காலம் 2nd century. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க எக்ஸாக்டா. பட் ஆனா இளங்கோவடிகள் என்ன மரபை சேர்ந்தவர்? சேர மரபை சேர்ந்தவர். அவர் பேரே என்னன்னு சொல்லியிருந்தேன், இவருடைய இயற்பெயரே குடக்கோ, குடக்கோ சேரல் தான். அவருடைய இயற்பெயரே என்ன? குடக்கோ சேரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியமும் இதுதான் சிலப்பதிகாரம். அப்ப தமிழின் முதல் காப்பியம் நம்மள கேள்வி கேட்டாலும் சிலப்பதிகாரம் தான். ஐம்பெரும் காப்பியங்கள், ஐம்பெரும் காப்பியங்கள் முதல்ல என்னென்ன இருக்கு? சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, இதெல்லாம் இருக்கு. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா. அடுத்தது, முத்தமிழ் காப்பியம். இந்த சிலப்பதிகாரத்தினுடைய வேறு பெயர்கள்லாம் பார்த்துக்கோ, ஏன்னா இதெல்லாம் கூட எக்ஸாம்ல கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிலப்பதிகாரத்தை என்னென்னு சொல்லுவாங்க? முத்தமிழ் காப்பியம் சொல்லலாம், குடிமக்கள் காப்பியம் சொல்லலாம், முதல் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், சமுதாய காப்பியம். அப்போ சிலப்பதிகாரத்தினுடைய வேறு பெயர்கள் என்னென்னு கேட்பாங்க? முத்தமிழ் காப்பியம், முதன்மை காப்பியம். அதாவது முத்தமிழ் அது ஒரு காப்பியம், அது எல்லாத்த விட அதுதான் எது? முதல் காப்பியம் சொல்றாங்க, அதனால முதன்மை காப்பியம். ஒற்றுமை காப்பியம், என்னதான் கண்ணகி மாதவன் ரெண்டு பேரோட இருந்தாலும் ஒற்றுமையை பத்தி விளக்கக்கூடிய ஒரு வகை, ஒற்றுமை காப்பியம். அடுத்தது சமுதாய காப்பியம் சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க? குடிமக்கள் காப்பியம்னு சொல்லுவாங்க. இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவையார். நான் இதை அப்பயே ஒரு முறை ரிவிஷன் பண்ணிருக்கேன் உனக்கு. சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சி எந்த ஒரு காப்பியத்துல இடம்பெற்றும் பாத்தீங்கன்னா மணிமேகலை தான். ஏன்னா மாதவியோட பொண்ணுதான் யாரு? மணிமேகலை. சோ அவங்களை வச்சுதான் அந்த இதிகாசம், அந்த வரலாறு வந்து தொடங்க ஆரம்பிக்கும். அப்போ மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் தான் எது? இரட்டை காப்பியங்கள். அடுத்தது, திங்கள் ஞாயிறு மழை எனும் இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் என்ன? சிலப்பதிகாரம். அப்ப இப்ப இதுதான் சொல்லி கொடுத்தேன். சோ ஒரு முறை ரிவிஷன் போயிடலாம டக்குன்னு. என்ன சொல்லிருக்காங்க? திங்கள் ஞாயிறு மழை இதெல்லாம் வாழ்த்தி பாடுறது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை ஏற்றியது யார்? இளங்கோவடிகள். இளங்கோவடிகளின் இயற்பெயர் என்ன? குடக்கோச்சேரல். இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்? சேர மரபை சேர்ந்தவர். சோழர்கள் ஆளக்கூடிய நாட்டில் எந்த நதி வந்து பாயும்? காவேரி நதி வந்து பாயும். சோழர்கள் விரும்பி அணியக்கூடிய மாலை என்ன? அதாவது அத்திமலர். அத்திமலர் கொண்ட மாலையை தான் சோழர்கள் விரும்பி அணிவார்கள். ஓகே, சிலப்பதிகாரம் வந்து ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. அது மட்டும் இல்லாம தமிழ் நதி எத்தனாவது காப்பியம்? முதல் காப்பியம். அப்ப முதன்மை காப்பியம் என்று அழைக்கப்படுவது முத்தமிழ் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், சமுதாய காப்பியம். இதெல்லாம் சொல்றது என்ன? சிலப்பதிகாரத்து தான். சிலப்பதிகாரத்துல வந்து இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது என்ன? சிலப்பதிகாரத்தை கூட எதை சேர்த்து அழைப்பாங்க? மணிமேகலை. அப்ப ரிவிஷன் ஆயிடுச்சா? ஓரளவுக்கு புரிஞ்சுச்சா? அப்ப சிலப்பதிகாரத்தை பத்தி படிச்சிட்டோம். நெக்ஸ்ட், காணி நிலம். இது யாரை பத்தி படிக்கிறது? பாரதியார் பத்தி படிக்கிறது, ஓகேவா. சோ அப்ப பாரதியார் பத்தி இயற்பெயர் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப மண் உரிமைக்கும் பெண் உரிமைக்கும் பாடியவர். மண்ணும் வேணும், பெண்ணுக்கும் சம உரிமை வேணும். மூடாதடி பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, உன்னை ஒரு உன்னை வந்து ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, வீட்டுல உட்காராத, வந்து விளையாடு அப்படின்னு ஜாலியாயிரு அப்படின்னு சொன்னது. பெண்களை வெளியே வந்து படிக்கணும், பெண்களுக்கும் படிப்பறிவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி அறிவு புகுத்தணும்னு சொல்லிட்டு பாடினது யாரு? பாரதியார்கள். அதே மாதிரி மண் உரிமைக்கும் சமபங்கா பாடியவர் யாரு? பாரதியார் அவர்கள். அப்ப பாரதியார் தான் மண் உரிமைக்கும் பெண் உரிமைக்கும் பாடியவர். பாரதியார் அவர்கள் 2nd century இளைய 20th century இணையற்ற கவிஞராக கருதப்படுகிறார். பாரதியார் அவர்கள் தான் என்னது? 20th century இணையற்ற கவிஞராக கருதப்படுகிறார். அவருடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணியன். அப்ப பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் சொல்லுங்க. பாரதிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் கனக சுப்பு ரத்தினம். இவரும் சுப்ரத்தினம், அவரும் சுப்ரத்தினம். சுப்பு சுப்பு தான் வரும். அப்ப இவர் சுப்பிரமணியன், அவர் கனக சுப்ரத்தினம். பாவலர் பெருஞ்சித்திரர் அவர்களே பேர பெருஞ்சித்திரம்னால என்ன கிடைக்கும்? மாணிக்கக்கல். சோ மாணிக்கம், ஓகேவா. அடுத்தது, பாரதி என்னும் பட்டத்தை வழங்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எட்டயபுரம் மன்னர். எட்டயபுரத்தை சேர்ந்தவர் தான் பாரதியார். அப்ப எட்டயபுரம் மன்னர் தான் அவருக்கு என்ன வரது? அங்க பேரை வழங்கினாங்க, பாரதி என்னும் பட்டத்தை வழங்கினாங்க. அப்ப பாரதியார் இயற்றிய நூல்கள் வந்து பாத்துக்கோங்க, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. அடுத்தது, இதை கூட நாளைக்கு வந்து அந்த ஆட்மேன் அவுட்ல கேட்கலாம். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, நூறாசிரியம், இந்த மாதிரி வச்சாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ பாரதியார் எழுதிய நூல்கள் தான் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாடலாம். நூறாசிரியம் என்றது யார் எழுதின பாட்டு? பாவலரேரும் பெருஞ்சித்திரரால். இப்பதான் பார்த்தோம், ஓகேவா. சோ அடுத்தது, காணி நிலம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் கவிதைகள். சோ காணி நிலம் அப்படின்னா சிறுகாணி நிலம். அப்ப மண்ணுரிமைக்காக பாடப்பட்ட ஒரு பாட்டு தான் காணி நிலம். அப்ப காணி நிலம் என்ற பாட்டை எழுதியவர் யார்? பாரதியார் அவர்கள். அப்ப பாரதியார் பத்தின ஒரு சின்ன ரிவிஷன் தான் இது. மண்ணுரிமைக்கும் பெண்ணுரிமைக்கும் போராடிய 20th century இணையற்ற கவிஞர் என்ற கருதப்படுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் அவர்கள். பாரதியார் அவர்களின் இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா சுப்பிரமணியன் அவர்கள். சுப்பிரமணியன் தான் அவருடைய இயற்பெயர். ஓகே, பாரதியார் வந்து என்ன கேட்பாங்க? அவர் எழுதிய சில நூல்களின் பெயர்களை கூறுங்கன்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. பாரதியார்களுக்கு யார் பாரதின்ற பெயரை கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா எட்டயபுரம் மன்னன் அவர்கள். சோ பாரதியார் கவிதைகள் இடம்பெற்ற நூல் அதுல உள்ள பாட்டு தான் என்னன்னா காணி நிலம், ஓகேவா. சோ நிலவொளி வீசுவதற்கு ஓமையாக சொல்லப்படுவது வந்து முத்து. இது ரொம்ப முக்கியமா, முத்து
முத்தே அப்படின்னு கூப்பிடுவாங்கல்ல. சோ நிலவொளி நிலவொளி வீசுவதற்கு ஓமையாக சொல்லப்படுவது என்ன? முத்து. கடல்ல கிடைக்கக்கூடிய அந்த முத்து வந்து, முத்து வெளிச்சம் வந்து எப்படி இருக்குமா? ஒரு நிலவு வந்து ஒளிச்சா எவ்வளவு பிரகாசமா இருக்குமோ அந்த அளவுக்கு பிரகாசமா உடையதுதான் எதுவா? முத்து. அப்ப ஒரு முத்தை எடுத்து நீ கையில வச்சு பார்க்கும்பொழுது உண்மையான நிலவொளி வீசுவதற்கு சமமாக இருக்கும் சொல்லிட்டு அதுக்கு ஓமையா கூறுறாங்க. நிலவொளி வீசுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்றாங்க? முத்துவா சொல்றாங்க. ஓகேவா? சரி, அடுத்தது மூதுரை. நெக்ஸ்ட் அவையாரை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? சோ அவையாரை பத்தி மூதரை இவ்வளவுதான் இருக்கு. சோ மூதரையை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, கற்றோருக்கு சென்றவனெல்லாம் சிறப்புன்னு சொல்றவர் வந்து அவையார் தான். அப்போ இந்த டைலாக சொன்னது யாருன்னு கேட்பாங்க. கற்றோருக்கு செல்லும் இடம் எல்லாம் சிறப்பு என்று சொல்பவர் யார்? அவையா. இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்புன்றது யார் சொன்னது? அவையார் சொல்லியிருக்காங்க. மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் வந்து அவையார் தான். அப்போ இதுவும் கேட்டிருந்தாங்க. மூதுரை என்ற சொல்லின் பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை. மூதுரை என்ற சொல்லின் பொருள் என்ன? மூத்தோர் கூறும் அறிவுரை. அப்ப மூதுரை மூணாலே மூணாலே என்ன? மூப்பு. மூப்புனாலே பெரியவர்கள். பெரியவர்கள் ஓகேவா? மூணாலே மூப்பு. மூணாலே என்ன? பெரியவர்கள். அப்ப பெரியவர்கள் கூறக்கூடிய அறிவுரை மூதுரை. மூத்தவர்கள் கூறக்கூடிய ஒரு வகையான உரை. அப்ப மூத்தவர்கள் கூறக்கூடிய அறிவுரையை தான் மூதுரைன்னு சொல்லுவாங்க. அந்த மூதுரையை ஏற்றியவர் யாரு? அவையார். அவையார் என்ன சொல்றாங்க? கற்றவர்கள் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களை ஏற்றியவர் யார்? அவையார். நாளைக்கு பின்னாடி நமக்கு இந்த பாட்டு ஆத்திச்சூடினா அவையாருன்னு சொல்லிடுவோம். ஆனா நல்வழின்னு கேட்டாங்கன்னா யாருன்னு எனக்கு தெரியாதுல்ல. அப்ப ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி இதெல்லாம் தான் புக்கு அப்போ மூதுரையை பத்தி சொல்லுங்க பாக்கலாம். மூதுரையில எத்தனை பாட்டு இருக்கு? 31 பாட்டு இருக்கு. மூதுரைனா என்ன? மூத்தோர் கூறும் அறிவுரை. மூதுரையை ஏற்றியது யாரு? அவ்வையாரு. மூதுரையை அவையார் ஏற்றியார். அவையார் ஏற்றிய வேறு சொல்ல நூல்கள் என்ன? கொன்றை வேந்தன், நல்வழி, அந்த மாதிரி சொல்லலாம். ஆத்திச்சூடின்னு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் துன்பம் வெல்லும் கல்வி. ஓகேவா? இதை யார் எழுதுந்து? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. ஓகேவா? துன்பம் வெல்லும் கல்வி. இதை யார் எழுதந்து? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் எழுதியிருக்காரு. ஸோ அவரை பத்தி சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இவ்வளவு இருக்கு. பச்சலாம ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. அப்ப நம்ம இப்ப காலகட்டத்துல நம்ம என்ன சொல்றோம்? ஏட்டில் படிச்சோம், புக்ஸ் வச்சு நம்ம நல்லா படிச்சோம், ஓகே சூப்பர், எல்லாரும் தான் படிச்சிருக்கோம், அது ஏன் தான் படிச்சோம் சொல்லிட்டு சில பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப எங்க ஆஃபீஸ்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் அப்படிதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் தான் படிச்சோம் தெரியல, குரூப் 4 கிடைக்க மாட்டேங்குது, குரூப் 2 கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒருத்தர் என் நேரமும் பேராத்திட்டு இருப்பாரு எங்க ஆஃபீஸ்ல கூட. ஸோ அந்த மாதிரி வந்து ஏட்டில் படித்தோம் என்று நிறுத்தி விடாதே, ஏன் படித்தோம் என்று வருந்து விடாதே அப்படின்னு சொல்லிட்டு என்பதையும் மறந்து விடாதேன்னு சொன்னது யாரு? பட்டுக்கோட்டை அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. துன்பம் வெல்லும் கல்வி என்ற பாடலின் ஆசிரியர் இது கேட்பாங்க கண்டிப்பா. துன்பம் வெல்லும் கல்வி என்ற பாடலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன். நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி சார் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்டாங்கன்னா, துன்பம் வெல்லும் கல்வி, படிச்சாதான் கல்யாணம். துன்பம் வெல்லும் கல்வி, துன்பத்தை வெல்லக்கூடிய கல்வி. அப்போ படிச்சிருந்தா உனக்கு கல்யாணம் பண்ணாலும் உனக்கு வரக்கூடிய துன்பத்தை என்ன பண்ணலாம்? சமாளிச்சுக்கலாம். அப்ப துன்பம் வெல்லும் கல்வி என்ற நூலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். கல்யாணம் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். அப்ப உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லேடா அப்படின்னு பாடுவாங்கல்ல. அப்ப ரஜினி கல்யாண மண்டபம் எல்லாம் வச்சுட்டு இருந்தாரு. அப்ப அந்த பாட்டு உழைப்பாளிகளை பத்தி பெருமை பிகுத்தது திரைப்பாடல்களை பாடியவர் யார் தான்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர் அவர்கள்தான். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாரு? அதுவும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் தான். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் அவர்களின் சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர். அப்போ மக்கள் கவிஞர் யாரை கூப்பிடுறோம்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன். இது ஒரு முக்கியமான கேள்வி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான கேள்வி, மக்கள் கவிஞர் யாரை சொல்றீங்க நீங்க? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களை தான் சொல்றீங்க. இதே புரட்சி கவிஞர் யார சொல்றோம்? பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை சொல்றோம். அடுத்தது ஓகேவா? அப்ப துன்பம் வெல்லும் கல்வி இவ்வளவுதாமா? ஏட்டில் படித்ததோடு நிறுந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதேன்னு சொல்றது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரர் அவர்கள். அவர்களுடைய சிறப்பு பெயர் என்ன? மக்கள் கவிஞர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரர் அவர்கள் திரை இசை பாடல்கள் உழைப்பாளர்களுடைய வியர்வைகளை பத்தி நல்லா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரர் அவர்கள் எந்த பாடலுடைய ஆசிரியர்? துன்பம் வெல்லும் கல்வி என்ற பாடலின் ஆசிரியர். நெக்ஸ்ட் ஆசார கோவை. இந்த இடத்துல வந்து ஆசார கோவை இருக்கு. ஓகேவா?
நன்றி அறிதல் பொறையடைமை இன்சொல்லோடு என்றும் கூறும் நூல் எது? ஆசாரக்கோவை. அப்போ நான் இதுக்கு முன்னாடி மூதுரையில ஒண்ணு சொல்லியிருந்தேன், கற்றோருக்கு சென்ற மேடம் எல்லாம் சிறப்பு என்று கூறியவர் யாரு? ஔவையார். அது எதுல கூறப்பட்டிருந்தது? மூதுரையில கூறப்பட்டிருந்தது. அதே மாதிரிதான் நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு என்று கூறும் நூல் என்ன? ஆசார கோவை. நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு என்று கூறும் நூல் ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டீங்கன்னா பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவையினுடைய ஆசிரியர் யாரு? பெருவாயின் முள்ளியார். ஓகே, பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆசார கோவையினுடைய ஆசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியார். நல்லா ஆசார கோவை, கோவைனாலே வந்து நமக்கு வந்து எங்க இருக்கும், கிட்டத்தட்ட கேரளா பார்டர்ல தான் கோயம்புத்தூர் இருக்கும். அங்கெல்லாம் போனா முள்காடுகள், கேரளாலாம் வந்து பாத்தீங்கன்னா பசுமையா இருக்கும், நல்ல முள்காடுகள் இருக்கும். அப்ப வந்து ஆசார கோவையினுடைய ஆசிரியர் கோவை ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருவாயின் முள்ளியார் முள்காடுகள் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் வந்து கயத்தூர். நெக்ஸ்ட், ஆசார கோவை என்பதன் பொருள் வந்து இது கேட்டிருந்தாங்கம்மா நமக்கு, ஆசார கோவை என்ற பேர் எது எது? ஆசார கோவை என்பதனுடைய பொருள் தமிழ் தகுதி தேர்வுல கேட்ட கேள்வி, நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசார கோவை என்பதன் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. அப்ப ஆசார கோவை எதை சொல்றோம்? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு தான் சொல்றோம். 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஆசார கோவை. ஓகே, 100 வெண்பாக்களை கொண்ட நூல். அப்ப ஆசார கோவையில எத்தனை வெண்பாக்கள் இருக்கு? இது இந்த உங்க எக்ஸாம்ல கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இது வந்து ஆசார கோவைனா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்புன்னு சொல்லிட்டாங்க. ஆசார கோவையில எத்தனை இது இருக்கா? வெண்பாக்கள் இருக்கா? 100 வெண்பாக்கள் இருக்கு. அப்ப ஆசார கோவில் இருப்பது 100 வெண்பாக்கள். கோவைக்கு போனோம்னா 100 ரூபாய் எல்லாம் போக முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசார கோவை பாடலில் பெறப்படும் நல்லொழுக்க விதைகள் மொத்தம் 8. இப்பதான் நம்ம வந்து இதுல பார்த்தோம், எதுல வந்து தமிழ் கும்பியான அந்த இதுல வந்து எவ்வளவு இருக்கும்னு சொன்னோம், 8 தொகுதிகள். அதே மாதிரி ஆசார கோவை என்ற நல்லொழுக்க விதைகளும் எத்தனைதான்? 8 தான். ஓகேவா? சோ இது சரளன்னு சொல்லிடலாமா? ஆசார கோவையில நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு, இதை பத்தி எல்லாம் சொல்றது எது? ஆசார கோவை. ஆசார கோவையினுடைய ஆசிரியர் யாரு? பெருவாயின் முள்ளியார். அவர் பிறந்த ஊர் என்னன்னு பாத்தீங்கன்னா கயத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரு. ஆசார கோவையில வந்து எத்தனை வெண்பாக்கள் இருக்கு? 100 வெண்பாக்கள் இருக்கு. ஆசார கோவையில கொடுக்கக்கூடிய நல்விதைகளின் எண்ணிக்கை என்ன? 8. அதே மாதிரி ஆசார கோவையில என்ன மீனிங்? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்புன்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், கண்மணியே கண்ணுரங்கு. இதெல்லாம் அவ்வளவு வராது, பட் பாத்துக்கோங்க. ஏட்டில் இது கேட்டிருந்தாங்களே, ஏட்டில் எழுதப்படாத இசை பாடல்களை என்னன்னு சொல்லுவாங்க? நாட்டுப்புற பாடல்கள், அதாவது வாய்மொழி இலக்கியங்கள் சொல்லுவாங்க. வாய்மொழி, வாயால் வந்து பாடக்கூடிய, அதாவது ஏட்டில் எழுத மாட்டாங்க, வாயாலே பாடுறது என்னன்னு சொல்லுவாங்க? நாட்டுப்புற பாடல்கள். அதுக்கு இன்னொரு பேர் என்ன? வாய்மொழி இலக்கியம். அப்போ கண்மணியே கண்ணுரங்கு, ஏட்டில் எழுதப்படாத இசை பாடல்கள் என்னன்னு சொல்லுவாங்க? நாட்டுப்புற பாடல்கள், வாய்மொழி இலக்கியங்கள். வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்று வந்து என்ன? தாலாட்டு. தாலாட்டுன்றது வந்து எழுதிலாம் வைக்க மாட்டாங்க, ஆராரோ அறிகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க? வாயிலே பாடிட்டு போயிடுவாங்க. அப்ப வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்று என்ன? தாலாட்டு. தாலாட்டு எப்படி பிரிப்பாங்கன்னா, தால் பிளஸ் ஆட்டு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, உனக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாலாட்டு எப்படி பிரிப்பாங்க? தால் பிளஸ் ஆட்டு. நாவை அசைத்து பாடுதல், நாவை அசைத்து பாடுதல் தான் தாலாட்டு. அப்ப ஏட்டில் எழுதப்படாத இலக்கியங்களை நாட்டுப்புற பாடல்கள் சொல்லுவாங்க. வாய் வகை வாய்மொழி இலக்கியம்னு சொல்லலாம். சோ வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று என்ன? தாலாட்டு. தாலாட்டு எப்படி பிரிப்பாங்க? தால் பிளஸ் ஆட்டுன்னு பிரிப்பாங்க. ஓகேவா? அடுத்தது, நானிலம் படைத்தவன். ஓகேவா? நானிலம் படைத்தவன் என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா முடியரசன் அவர்கள் தான். நானிலம் படைத்தவன் என்ற பாடலின் ஆசிரியர் முடியரசன். அப்போ நானிலம் அப்படின்னா நான்கு புறம் இருக்கக்கூடிய நிலங்களின் அரசன் யாரு? முடிசூடிய அரசன். ஓகேவா? இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நானிலம் படைத்தவன்னா நான்கு திசைகள் இருக்கக்கூடிய நிலத்தை ஆள்கிறவன் யாரு? முடி கொண்ட முடிசூடிய அரசன், முடியரசன். முடியரசனின் இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா துரைராசு. இது ரொம்ப முக்கியமா கேட்பாங்க. அப்ப இந்த செஷன்லயே நம்ம நிறைய பேருடைய இயற்பெயர் பார்த்தோம். பாவேந்தர் அவர்களின் இயற்பெயர் கனக சுப்பிரத்தினம், அதாவது பாரதிதாசன் அவர்கள். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். பாவலர் பெருஞ்சித்தினர் அவர்களின் இயற்பெயர் துரைமாணிக்கம். அந்த மாதிரி நிறைய பார்த்தோம்ல. சோ அதுல அந்த வரிசையில சேர்றவர் யார் இப்போ? முடியரசன். முடியரசன் அவர்களின் இயற்பெயர் துரைராசு. முடியரசு துரைராசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலியான நூல்களை எழுதியவர் யாரு? முடியரசன். பூங்கொடி, வீரப்பாவை, வீரகாவியம், காவியப்பாவை. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் இது கேட்பாங்க. அடுத்து இந்த பாயிண்ட் கேட்பாங்க, திராவிட நாட்டின் வானம்பாடி. இது ரொம்ப முக்கியம். அந்த குஷின் தப்புல கண்டிப்பா இந்த கேள்வி வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. திராவிட நாட்டின் வானம்பாடி. திராவிடம்னா தென் தமிழகத்தை நோக்கி உள்ள எல்லாருமே திராவிட நாட்டில் தான். அந்த திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முடியரசன். ஓகேவா? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெறுபவர் முடியரசன். நாளிடம் படைத்தவன். ஓகே, இவர் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நானிலம் படைத்தவன் என்ற நூலின் ஆசிரியர் முடியரசன். இன்னொரு நூலும் எழுதியிருக்காரு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா
புதியதோர் விதி செய்வோம், புதியதோர் விதி செய்வோம். அப்ப முடியரசன் எழுதிய நூல்கள் இரண்டு, ஒன்னு நானிலம் படைத்தவன், இன்னொன்னு என்ன, புதியதோர் விதி செய்வோம். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, நானிலம் படைத்தவன் என்ற நூலின் ஆசிரியர் யாரு? முடிசூடி அரசன், முடியரசன். முடியரசனின் இயற்பெயர் என்ன? துரைராசு. துரைராசு அவர்களின் இயற்பெயர் முடியரசன். அடுத்தது முடியரசன் எழுதிய சில நூல்கள் வந்து பூங்கோழி, வீரகாவியம், காவியப்பாவை. நெக்ஸ்ட் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யாரு? முடியரசன் அவர்கள் தான். சோ அதே மாதிரி முடியரசனால் வந்து எழுதப்பட்ட வேறு ஒரு நூல், ஒன்னு வந்து என்ன படிச்சிட்டோம், நானிலம் படித்தவன் பார்த்துட்டோம், இன்னொன்னு என்னன்னா புதியதோ விதி செய்வோம். ஓகேவா? அடுத்தது கடலோடு விளையாடு. ஓகேவா? கடலோடு விளையாடு. இதுல வந்து எந்த திணையை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா, நெய்தல் திணையை பத்தி தான். சோ நம்ம கிட்ட ஐந்து வகையான திணைகள் இருக்கு, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இங்க வந்து புகழ பெற்றிருப்பது எந்த திணை? நெய்தல் திணை. சோ நெய்தல் திணைனாலே இதெல்லாம் முக்கியம், என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நெய்தல் திணைக்குரிய நிலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடலும் கடல் சார்ந்த இடமும். அப்போ நமக்கு ஐவகை நிலங்கள்ல ஐந்து வகையானதை பத்தி பேசுவாங்க. குறிஞ்சி என்ன பத்தி பேசுவாங்க? மலையும் மலை சார்ந்தது. முல்லை என்ன பத்தி பேசுவாங்க? காடும் காடு. மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும். நெய்தல் கடலும் கடல் சார்ந்தது. இதே பாலை வந்து மணலும் மணல் சார்ந்த இடமும். அந்த மாதிரி நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் சொல்லியிருக்காங்க. மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, பரதர், பரத்தியர், எயினர், எயிற்றியர் சொல்லுவாங்க. அப்போ நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பரதர் பரத்தியர் சொல்லலாம், எயினர் எயிற்றியர் சொல்லலாம். நாளைக்கு இதுவே கூட உனக்கு ஒரு க்வெஸ்சனா வரும், எயினர் எயிற்றியர் எந்த நில மக்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எந்த நில மக்கள்? நெய்தல் திணையில் வாழக்கூடிய மக்களை தான் பரதர் பரத்தியர், எயினர் எயிற்றியர் சொல்லுவாங்க. இவர்களுடைய தொழில், இவர்கள் கடல்ல வாழறாங்க. அப்ப கண்டிப்பா மீனை பிடிப்பாங்க, உப்ப விளைவிப்பாங்க. அப்போ எயினர் எயிற்றியர் பரதர் பரத்தியருடைய தொழில் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெய்தல் திணையில வாழக்கூடிய மக்களுடைய தொழில் உப்ப விளைவிக்கிறதும் மீனை பிடிக்கிறது தான். சோ அவர்களுடைய பூ என்ன பூ? தாழம்பூ. நீங்க வந்து பாத்திருப்பீங்க அந்த காலத்துல திருவிளையாடல்லே பாத்திருப்பீங்கன்னா, சிவாஜி கணேசனும் சாவித்ரி அம்மாவும் தான் என்ன கேரக்டர் பிளே பண்ணிருப்பாங்கன்னா, சிவன் பார்வதி. அப்ப பூ வந்து தாழம்பூவை வச்சுதான் கடல்ல வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த பெண்கள் எல்லாம் தாழம்பூவை கொண்டையில சூடியிருப்பாங்க. அப்ப நெய்தல் திணைக்குரிய பூ எது? தாழம்பூ. கடலோடு விளையாடு என்ற பாடல இடம்பெற்ற நூல் நாட்டுப்புற இயல் ஆழ்வர். இதை வந்து இவ்வளவு எல்லாம் கேட்க மாட்டான் சூ சக்திவேல் அப்படின்லாம். சோ இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இந்த ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, இந்த ஒரு க்வெஸ்சன் தான் கேட்டிருந்தாங்க. வாய்மொழி இலக்கியம், வாய்மொழி இலக்கியம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படுவது என்ன? நாட்டுப்புற பாடல்கள். இந்த க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. அப்ப வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படுவது நாட்டுப்புற பாடல். நான் இதுனா இவ்வளவு நேரத்துக்கு எவ்வளவு க்வெஸ்சன்ஸ் நம்ம புக்ல இருந்து வந்திருக்குன்றதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படுவது நாட்டுப்புற பாடல். அப்ப கடலோடு விளையாட பத்தி சொல்லுங்க. கடலோடு விளையாடுனாலே கடல். நெய்தல் திணையை பத்தி சொல்றது, நெய்தல் திணையினாலே என்னென்ன? கடலும் கடல் சார்ந்த இடமும். அதுல என்ன பூ இருக்கும்? தாழம்பூ இருக்கும். அதுல யார் மக்கள்? பரண பரதர் பரத்தியர், எயினர் எயிற்றியர். சோ நெய்தல் திரையோட தொழில் என்ன? தொழில் வந்து பாத்தீங்கன்னா உப்ப விளைவிப்பாங்க கடல்ன்றதுனால. அதே மாதிரி என்ன படிப்பாங்க? மீனை புடிச்சிடுவாங்க. சரி ஓகே. அடுத்தது வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படக்கூடிய பாடல் நாட்டுப்புற பாடல். அடுத்தது பாரதம் அன்றைய நாற்றங்கால், பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்ற பாடலின் ஆசிரியர் தாரா பாரதி. சோ இதுவரையும் வரல, உனக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதை நம்ம ரொம்ப மூணாவது பாயிண்ட் முக்கியமா படிச்சுக்கோ. தாரா பாரதி அவர்களுடைய இயற்பெயர் ராதா கிருஷ்ணன். சோ இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், தாரா, தாரா பாரதி, தாரான்னு இருக்கா, அங்க என்ன வருது? ராதா, தாரா ராதா அப்படின்னு தலைகீழா வருதா? அப்ப தாரா பாரதியின் இயற்பெயர் ராதா கிருஷ்ணன். ஓகேவா? ராதா கிருஷ்ணன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கவி ஞாயிறு, இது அடுத்த முக்கியம். கவி ஞாயிறு என்று யார் அழைக்கப்படுவார்னா, தாரா பாரதி தான். எப்படி திராவிட நாட்டின் வானம்பாடின் யார் அழைக்கப்படுவாங்க? முடியரசன் அழைக்கப்படுவாரோ, அந்த மாதிரி கவி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? தாரா பாரதி அவர்கள் தான். அப்ப தாரா பாரதியினுடைய இயற்பெயர் ராதா கிருஷ்ணன். தாரா பாரதி என்னன்னு சொல்லுவாங்க? கவி ஞாயிறுன்னு சொல்லுவாங்க. தாரா பாரதி எழுதிய நூல்கள் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி. இதுல ரொம்ப முக்கியம் இது எங்கள் கிழக்கு. இந்த இது எங்கள் கிழக்கு என்ன சொல்லிருப்பாங்க, யார் எழுதுன்னு கேட்பாங்க. அப்ப இது எங்கள் கிழக்கு என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா, தாரா பாரதி. ஈஸியா சொல்லிடலாம். குமரி முனை ஆகிய கண்ணின் கூந்தலுக்கு சூட மலர்கள் பூக்கும் இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காஷ்மீர். காஷ்மீர்ல தான் நல்ல நல்ல மலர்கள் எல்லாம் பூக்காது, அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஈஸி தானே? அப்போ தாரா பாரதியை பத்தி சொல்லிடுங்க கொஞ்சம். தாரா பாரதியினுடைய இயற்பெயர் என்ன? ராதா கிருஷ்ணன். தாரா பாரதியினுடைய இயற்பெயர் ராதா கிருஷ்ணன். அவருடைய சிறப்பு பெயர் என்ன சொல்லலாம்? கவி ஞாயிறுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஈஸி. இது எங்கள் கிழக்கு என்ற நூலின் ஆசிரியர் யாரு? அதே தாரா பாரதி தான். நெக்ஸ்ட் பராபர கண்ணி. ஓகேவா? இன்னும் ஒரே பேஜ் தான், நாலே பேஜ் தான், முடிச்சிடலாம். பராபர கண்ணி, தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூறு என்று கூறியவர். இது நம்ம கேட்டிருந்தாங்கம்மா, தாயுமானவர். ஓகேவா? ஈஸியா கேட்டிருந்தாங்க. ஓகேவா? தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள்
கூர் அப்படின்னா என்ன மாதிரிதான் எல்லா உயிரும் நான் எப்படி இந்த உலகத்துல பிறந்து எனக்கு இருக்கணும் யாரும் எல்லாரும் அப்படிதான் பிறந்தாங்க அப்ப தன்னுயிர் போல் அடுத்தவங்க உயிரும் நினைச்சுக்கோ தன்னுயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கொள்க இறைவா அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சினவர் யாரு தாயும் மாணவர் பராபர கண்ணி பாடலை எழுதியவர் இது கண்டிப்பா உன் எக்ஸாம்ல இதுதான் வரும் இப்படிதான் கேட்பான் பராபர கண்ணி என்ற பாடலை பாடியவர் பராபர கண்ணின் வந்துச்சுனாலே என்ன தாய் மாணவர் தான் ஓகேவா பராபர கண்ணின் வந்துச்சுனாலே தாய் மாணவர் திருச்சியை ஆன விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் பெருங்கணக்கராக பரிந்து புரிந்தவர் தாய் மாணவர் அப்போ இந்த கேள்வி இப்படிதான் கேட்பாங்க தாய் மாணவர் யாருடைய அரசவையில் பெருங்கணக்கராக பணிபுரிந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதுவீங்க திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர் அப்ப திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் பெருங்கணக்கராக பணிபுரிந்தவர் யாரு தாய் மாணவர் தாய் மாணவர் பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுவதுன்னா தமிழ் மொழியின் உபநிதி இது ரொம்ப முக்கியம் தாய் மாணவர் பாடல்கள் எப்படி அழைக்கப்படுது தமிழ் மொழியின் உபநிடதம் அப்ப தாய் மாணவர்கள் பாடல்களை தமிழ் மொழியின் உபநிடதம் சொல்றாங்க அவர் யார்கிட்ட வேலை பார்த்தாரு திருச்சியாண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கண்ணி என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டு அடிகளில் பாடப்படும் ஒரு வகையான பாடல் வரி அப்ப கண்ணின்ற பாடல் வந்து ரெண்டே அடியில தான் இருக்கும் அப்ப இரண்டு அடிகளில் பாடப்படும் ஒரு வகையான பாடல் வகை என்னன்னு சொல்லுவாங்க கண்ணி அப்போ இந்த பராபர கண்ணியை பத்தி சொல்லிடலாம் என் தன்னுயிர் போல் எல்லா உயிரையும் தண்டருள் கொள்க அப்படின்னு சொல்லிட்டு பாடினவர் யாரு தாய் மாணவர் அவர்கள் இரண்டு அடியில பாடக்கூடிய பாடல் வகை என்னன்னு சொல்லுவாங்க கண்ணின்னு சொல்லுவாங்க தாய் மாணவர் யார்கிட்ட வேலை செஞ்சாங்கன்னா திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் அதே மாதிரி தாய் மாணவர் பாடல்கள் எப்படி தொகுத்திருக்காங்க தமிழ் மொழியின் உபநிடம் தொகுத்திருக்காங்க பராபரி கண்ணி என்ற பாடலை எழுதியவர் யாரு தாய் மாணவர் ஓகேவா ஈஸி தானே பராபரி கண்ணி முடிச்சிட்டோம் இதோ நீங்கள் நல்லவர் நீங்கள் நல்லவர் யார சொல்றாங்க நம்மள இல்லப்பா ஓகேவா நீங்கள் நல்லவர் என்ற பாடலை எழுதியவர் கலில் கிப்ரான் இது ரொம்ப முக்கியம் இந்த எஸ்ஐக்கு வரல பட் உனக்கு இந்த இதுல இருந்து கேள்வி எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நீங்கள் நல்லவர் என்ற பாடலின் ஆசிரியர் கலில் கிப்ரான் இது கேட்டாங்கல்ல எஸ்ஐல இது கேட்டாங்க கபில் கலில் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர் லெபனான் நாட்டை சேர்ந்தவர் எஸ்ஐல இது வந்துருந்து எஸ்ஐல இது வந்துருந்து கலில் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர் லெபனான் நாட்டை சேர்ந்தவர் அப்ப கலில் கிப்ரான் தான் எந்த பாட்டை எழுதினாரு நீங்கள் நல்லவர் கவிஞர் நாவலாசிரியர் கட்டுரை ஆசிரியர் இது கேட்க வாய்ப்பு இல்ல கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்ற நூல் இடம்பெற்ற நூல் இதுவும் கேட்க மாட்டாங்க அப்ப கலில் கிப்ரான் பத்தி கேட்கறதுக்கு இந்த ரெண்டு சான்சஸ் தான் இருக்கு சோ கலில் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர் லெபனான் நாட்டை சேர்ந்தவர் நீங்கள் நல்லவர் என்ற பாடலை ஏற்றியவர் யாரு கலில் கிப்ரான் அவ்வளவுதான் சிக்ஸ்த்ல இருந்து எவ்வளவு கேள்வி வந்திருக்கு பாருமா நம்ம இதுலயே பாஸ் ஆயிடலாமே ஆசிய ஜோதி யாகசாலையில் நின்றவர்கள் வணங்கியது யாரு புத்த பிரானே அது மட்டும் இல்லாம ஆசிய ஜோதியின் பாட்டுடைய தலைவர் சொல்லப்படுறது யாரு புத்த பிரான் தான் அப்ப ஆசிய ஜோதி என்ற பாடலுடைய தலைவர் வந்து புத்த பிரான் ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகனார் ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் யாரு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தவர் தான் இந்த கவிமணி தேசிய விநாயகனம் பிள்ளை ஓகேவா இதுதான் கேட்பாங்க இந்த தேசிய விநாயகரம் பிள்ளையினுடைய சிறப்பு பட்டம் என்ன கவிமணி அதே மாதிரி கவி ஞாயிறன் யார சொன்னு கேட்பேன் இப்ப உனக்கு கேட்டா திராவிட நாட்டின் வானம் பாடினா முடியரசன் கவி ஞாயிறன் இப்பதான் ஒருத்தர் சொன்னேன் அது யாரும் ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டே வா கூட தேசிய விநாயகனர் கவிமணி தேசிய விநாயகரான பிள்ளை என்ன கவிமணி ஓகேவா ஆங்கில மொழியில் இது ரொம்ப முக்கியம் எப்படி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைய வந்து கவிமணின்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி ஆங்கில மொழியில் எட்வர்ட் ஹட்னால் இது ஞாபகம் வச்சுக்கோ இவரோட பேரு ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் எழுதிய லைட் ஆஃப் ஏசியான்ற புக்கை தழுவி எழுதப்பட்ட ஒரு தமிழ் நூல் தான் என்ன ஆசிய ஜோதி அப்ப லைட் ஆஃப் ஏசியான்ற ஒரு புக்கை தழுவி எழுதப்பட்ட நூல் ஆசிய ஜோதி அதை எழுதியது யாருன்னு பாத்தீங்கன்னா எட்வர்ட் ஹட்னால் எட்வின் ஹர்னால்டு அப்ப எட்வின் ஹர்னால் தான் என்ன எழுதிருக்கா லைட் ஆஃப் ஏசியா அதை தழுவி எழுதப்பட்டதுதான் ஆசிய ஜோதி அப்ப ஆசிய ஜோதி பாட்டுடைய தலைவன் புத்த பிரான் அந்த நூலை எழுதுறது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தேசிய விநாயகம் பிள்ளையினுடைய சிறப்பு பெயர் கவிமணி அதே மாதிரி எந்த புக்கை தழுவி இந்த ஆசிய ஜோதி எழுதப்பட்டதுன்னா லைட் ஆஃப் ஏசியா அதை எழுதியது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹர்னால்டு எட்வின் ஹர்னால்டு ஓகேவா அடுத்தது லாஸ்ட் முடிக்க போறோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு பேஜ் 4 தான் இதுக்கு அடுத்தது உரைநடை வந்துருச்சுமா சோ நம்ம வந்து செய்யில் மட்டும் முடிச்சிடலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் மனிதநேயம் பற்றி தமக்கென முயலா தோன்றால் பிறக்கென முயலுணர் உண்மையானே என்று புறநானூற்று அடிகள் உணர்த்துகின்றன வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூடியவர் வள்ளலார் ஓகேவா மக்களுக்கும் செய்யும் பணியே இது வந்து கேட்டிருந்தாங்க மக்களுக்கும் செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என வாழ்ந்தவர் யாரு அன்னை தெரசா அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் யாரு அன்னை தெரசா அப்ப அன்னை தெரசா அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர் நெக்ஸ்ட் மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அதுவும் அன்னை தெரசா அவர்கள் தான் ஓகேவா சோ அடுத்தது கைலாஷ் சத்யார்த்தி இவரை பத்தி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க அன்னை தெரசாவதற்கு அடுத்தது அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யாருன்னு பாத்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி ஓகேவா கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள் உனக்கு ஒரு விஷயம் கேட்கட்டுமா அவர் எந்த வருஷம் பீஸ்
அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்கன்னா, ஏன்னா இவர் கூட மலாலா யூசுஃபையும் வாங்கியிருப்பாங்க. பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பெண் மலாலா யூசுஃபையும் ஏர்போர்ட் வாங்கியிருப்பாங்க. கைலாஷ் சத்யார்த்தி கூட அவர் கூட தான் பீஸ்க்காக நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ அது எந்த வருஷம்ன்றதை சொல்லுங்க. குழந்தைகளை பாதுகாப்போம் என்று இயக்கத்தை தொடங்கியவரும் கைலாஷ் சத்யார்த்தி தான். குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு. அந்த கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள் மிகுந்த பெண் கல்விக்காக பாடுபட்டவங்க தான் மலாலா யூசுஃபாய். அவங்களுக்கு அதுக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க. அதே மாதிரி கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள் எதற்காக பாடுபட்டிருக்காரு, குழந்தைகளை முடிவில் ஒரு தொடக்கம். மனிதநேயத்தின் மகத்தான சாதனையாக தம் மகனின் துடிக்கும் இதயத்தையே தானமாக தந்த இக்கால வள்ளல்கள் அசோகன் புஷ்பாலனி என்ற மருத்துவ தம்பனியர். சிறுமிக்கு பொருத்தப்பட்ட இதயத்திற்குரிய அந்த இளைஞனின் பெயர் ஹிதேந்திரன். இது கேட்பாங்கம்மா, முக்கியமா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹிதேந்திரன் அப்போ தன்னுடைய மகனோட துடிக்கும் இதயத்தையும் என்ன பண்ணாங்க, ஒரு பொண்ணுக்காக கொடுத்தாங்க. அந்த பேரண்ட்ஸ் பேர் என்னன்னா அசோகன் புஷ்பாஞ்சலி என்ற தம்பதியினர். ஸோ அவங்களுடைய பையன் அந்த பையன் பேரே வச்சாங்க அந்த பொண்ணுக்கு பொருத்தப்பட்ட இதயத்தை ஹிதேந்திரன். ஓகேவா? ஸோ இவ்வளவுதாங்க விஷயம். சிக்ஸ்த் ஷெட்யூல் இவ்வளவுதான். இவ்வளவு ஈஸியா முடிஞ்சிச்சுல்ல. சரி, ஒரு முறை ஃபாஸ்டா கோத்ரு கொடுத்துடலாமா? ஸோ ஃபாஸ்ட், ஓகேவா? ஃபர்ஸ்ட், தமிழ் என்ப தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர் பாவேந்தர். பாவேந்தர் புரட்சிக்கவி. புரட்சிக்கவின்னு சொன்னா அவரை சொல்லலாம். அதே நேரத்தில் இன்ப தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யார், பாரதிதாசன் அவர்கள் தான். நெக்ஸ்ட், பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்ரத்தினம். நெக்ஸ்ட், இங்க தமிழ் கும்மி என்ற பாடல் பாவலரேறு பிரிஞ்சு திணறார். அவருடைய சிறப்பு பெயர் பாவலரேறு. அவருடைய இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம், மாணிக்கம் சொல்லலாம். நெக்ஸ்ட், அவர் எழுதிய இதழ்கள், அவர் நடத்திய இதழ்கள் தேன்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். அவர் எழுதிய அந்த தமிழ் கும்மி என்ற பாடல் எதுல இடம்பெற்றிருக்கு, கனிச்சாறுல இடம்பெற்றிருக்கு. அதுல எத்தனை தொகுதிகள் இருக்கு, மொத்தம் 8 தொகுதிகள். நெக்ஸ்ட், சிலப்பதிகாரத்தை இயற்றியது சிலப்ப இளங்கோவடிகள். இளங்கோவடிகளுடைய இயற்பெயர் குளக்கோச்சேரல். இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர், சேர மரபை சேர்ந்தவர். அப்ப சோழ மன்னர்கள் ஆண்ட இடத்துல பாயக்கூடிய ஆறு காவிரி ஆறு. சோழ மன்னர்கள் சூடக்கூடிய மலர் அத்திமலர். சில இளங்கோவடிகள் யாரெல்லாம் போற்றி பாடினார், திங்கள் ஞாயிறு மழையை போற்றி பாடினார். இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்தினுடைய துணை காப்பியம், அதாவது இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது. இல்ல சிலப்பதிகாரம் மணிமேகலை. சிலப்பதிகாரத்துக்கு வேறு செய்கிற பெயர்கள் முதன்மை காப்பியம், முத்தமிழ் காப்பியம், முதல் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், சமுதாய காப்பியம். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அடுத்தது காணில்லம். மண்ணுரிமைக்கும் பெண்ணுரிமைக்கும் வித்திட்டவர் பாரதியார். காணில்லம் என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார் கவிதைகள் இருக்கு. பாரதியருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதியாருக்கு பாரதி என்ற பெயரை வழங்கியவர் எட்டயபுரம் மன்னர். ஓகேவா? சோ நிலவொலியை ஊமையாக கூறியிருக்கிறார். எதுக்கு, முத்து என்ற முத்துக்காக. அடுத்தது பாரதியாரின் சில நூல்கள், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். மூதுரை, கட்டுரைக்கு சென்றமிடம் எல்லாம் சிறப்பு என்று கூறியவர் அவ்வையார். அவ்வையார் எழுதிய நூல் மூதுரை. அவ்வையார் எழுதிய வேறு சில நூல் கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி, இன்னொரு நல்வழி. மூதுரையில எத்தனை பாட்டு இருக்கு, 31. மூதுரைனா என்ன, மூத்தோர் குருமறிவுரை. துன்பம் வெல்லும் கல்வி. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையே மறந்து விடாதே என்று சொன்னவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனா. கல்யாணம் வேலைக்கு போனோம்னா துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்னு சொன்னா என்ன, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் கல்யாணம் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி திரைசை பாடல்கள் உழைப்பாளிகளுடைய வியர்வையை பற்றிலாம் பாடினவரும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் தான். அவருக்கு இன்னொரு சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர். ஆசாரக்கோவையை இயற்றியது பெருவாயின் முள்ளியார். ஏன்னா கோவைனாலே முள்ளுக்காடா இருக்கும். சோ பெருவாயின் முள்ளியார். முள்ளியாருடைய சிறப்பு ஊர் வந்து கயத்தார், கயத்தூர். நன்றியர்கள் பொறையுடைமை இன்சொல்லோடுன்றது ஆசாரக்கோவை. 100 ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது, 100 வெண்பாக்களை கொண்டது. அடுத்தது கண்மணியே கண்ணுரங்கு. ஏட்டில் எழுதப்படாத பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள், வாய்மொழி இலக்கியம். அப்ப வாய்மொழி இலக்கியத்தினுடைய வேறு பெயர் நாட்டுப்புற பாடல்கள். தாலாட்டை எப்படி பிரிப்பாங்க, தால் பிளஸ் ஆட்டு, அதாவது நான் வசித்து பாடுதல். வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்றுதான் தாலாட்டு. நானிலம் படைத்தவன் என்ற நூலின் ஆசிரியர் முடியரசன். முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. முடியரசனை வந்து என்னன்னு சொல்லலாம், திராவிட நாட்டின் வானம்பாடின்னு சொல்லலாம். அவர் எழுதிய இன்னொரு புக்கு, இன்னொரு இது வந்து புதியதோர் விதி செய்வோம். கடலோடு விளையாடு, நெய்தல் திணை. நிலம் வந்து கடலும், கடலும் பரர பரத்தியர் தான் மக்கள், எயினர் எயிற்றியர் தான் மக்கள். தாழம்பு அந்த இதோட. தொழில் வந்து உப்பு விளைவித்தல், மீனை சமைத்தல். சோ அவர் எழுதியது வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புற காடல்கள் இருக்கும் இந்த வாய்மொழி இலக்கியத்தை. அடுத்தது பாரதம் என்ற நாற்றங்கள். எழுதியது யாரு, தாராபாரதி. தாராபாரதியினுடைய பெயர் அப்படியே திருப்பி போடு, ராதா கிருஷ்ணன்.
சோ ராதாகிருஷ்ணன் சொல்லுவாங்க இவருக்கு இன்னொரு இதுன்னு பாத்தீங்கன்னா கவிஞர் ஒரு இடைப்பெயர் இருக்கும். இப்பதான் கேட்டிருந்தா அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பீங்க. பராபர கண்ணி என்ற பாடலின் ஆசிரியர் தாய்மானவர், அதாவது இரண்டு அடிகள்ல பாடக்கூடியதுதான் கண்ணி வகை. அதை வந்து பாடினது வந்து தாயமானவர்னு சொல்றாங்க. பாடலை எழுதியவர் வந்து தாயமானவர். இவர் எந்த யார்கிட்ட வந்து பணிபுரிந்தார் பெருங்கணக்கராகனா திருச்சி ஆண்ட விசயநகராத சொக்கரிங்கரிடம். அப்ப தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று கண்டொருள் கொள்கள் தான் தாயமானவர் பாடிய பாடல்கள். நீங்கள் நல்லவர் என்ற பாடலின் ஆசிரியர் வந்து கலீல் கிப்ரான். கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? லெபானன் நாட்டை சேர்ந்தவர். ஆசிய ஜோதி என்ற பாட்டுடைய தலைவன் புத்தபிரான். புத்தபிரான வந்து தழுவி எழுதப்பட்ட இந்த ஆசிய ஜோதி யார் எழுதுன்னு லைட் ஆஃப் ஏஷியா என்ற புக்கை ஹெட்வர்ட் ஹர்னால்ட் எட்வின் ஹர்னால்ட் எழுதியிருக்காங்க. இந்த புக்கை தமிழ்ல எழுதி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, அவருடைய சிறப்பு பெயர் தான் கவிமணி. 36 ஆண்டு காலம் இதுவா வேலை பார்த்திருக்காரு ஸ்டாஃபா ஸ்கூல்ல. மக்களுக்கு செய்யும் பணியை மகேசனுக்கு செய்யும் பணி என்று கூறியவர் அன்னை தெரசா. அன்னை தெரசா எழுதிய நோபல் பரிசு பெற்றவர் வந்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் அன்னை தெரசா. அன்னை தெரசா கருத்து நோபல் பரிசு பெற்றவர் யாரு? கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள். கைலாஷ் சத்யார்த்தியும் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர். அவர் வந்து இயக்கத்தை தொடங்கினார் குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கம், குழந்தை தொழிலாளர் ஒழிப்புக்காக. கடைசியில் முடிவில் ஒரு தொடக்கம் இதயந்திரன், அந்த இதயத்தின் பெயர் மகளின் இதில் பொறுத்தது. இன்னைக்கு ஓரளவுக்கு 6th முடிச்சிட்டோம்ல, 7th செய்யுள்ள பார்க்கலாமா? அப்படியே இலக்கணம் பார்க்கலாம் எல்லாம், 6th இலக்கணம் அடுத்த கிளாஸ்ல. ஓகேவா? ஸோ தமிழ் வந்து இது எங்க கூட சேர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு உனக்கு ஈஸியாக அமைஞ்சிடும். நீ படிக்கணுன்ற அவசியமே கிடையாது தனியா. ஓகேவா? தேங்க்யூ.